ஹாய், வணக்கம், வெல்கம் டு கவலை ஃப்ரெண்ட் தமிழ். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண கவர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் பிளாக் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஆல்ரெடி பிளாக்ல பார்த்துருப்பீங்க கொடைக்கானல் ரீச் ஆன வரைக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆஃப்டர்நூன் தான் வந்து ரீச் ஆகிருக்கு கொடைக்கானலுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் தான் போக போகிறோம். போட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க என்னென்ன ஏரியா இருக்குது அதெல்லாம் வந்து கொஞ்சம் சுற்றி பார்த்தோம். ரொம்ப ஏரியா போகல. 6 o'clock மேலேயே கொஞ்சம் இதை கொஞ்சம் ஈவினிங் ஆக வந்து பார்த்திங்கன்னா இருட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப பிளேஸ்லாம் போய் சுற்றி பார்க்கல. ஒரு 3 பிளேஸ் போனோம். அது எங்கெங்கே போனோம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக விளாக் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மழை பெய்யுது பாருமா. நாங்கள் போன டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம். ஸோ 2:30 வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி வரைக்கும் லஞ்ச் டைம்னா. ஸோ பார்த்து அந்த பார்த்து போய்க்கங்க நெக்ஸ்ட் டைம் போகிறவங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் பார்க் இருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் தம்பி எல்லாமே கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக வந்து விளாண்டுட்டு இருந்தோம். தம்பி பார்த்தா நல்லா சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். நல்லா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டு ஆஃப்க்கு மேலே வந்து பேலன்ஸ் பண்ணி வர முடியல. அது கொஞ்சம் பயந்துட்டாங்க நிஷாத். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணாங்க, குட் ட்ரை பண்ணாங்க. வாங்க வாங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயந்துட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அவங்க அப்பா இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிராஸ் பண்ணுறான், நாங்கள் இருந்தால் வந்து கிராஸ் பண்ண மாட்டேன்ட்டான். சரி, நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண சொல்லிட்டு வெட்டி கீழே இறக்கி விட்டோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா தூரி விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு 1.5 hours வந்து ப்ரீ டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் 4 o'clock வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் போயிட்டு ரைடு போயிட்டு சும்மா ரைடு போயிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பிளேஸ் போகலான்னு சொல்லிட்டு போ மூவ் பண்ணிட்டு இருந்தோம். அம்மா இங்கே பாருங்க, தலை போட்டியம்மா. டம்பு இருந்துச்சா? ஹாய் நிஷாந்த் ஹாப்பியா? பாருங்கம்மா அங்க புசு 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 இருக்கு, அங்க இருக்காமா? அதா அதா அங்க இருக்கு பாரு. அது நம்ம தான் அழுத்திட்டு போணும். வேற என்னென்ன பிளேசஸ் இருக்கு? எந்த போட்டுக்கு போற? தண்ணி தொடணும்னு இல்ல, அங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வைக்கணும். அங்க போயிட்டாங்க. அதுக்குமே பெடல் போட முடியாது, ஒரு ரவுண்டு தான் போட முடியும். அச்சா
இந்த வாரத்தில் போகலாம். அது எவ்வளோமா? அது இதே ப்ரைஸ் தானா இல்லை அது அதிகமான 250? அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து லைட்டாக டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ரூம் வந்து புக் பண்ணோம். புக் பண்ணல, ப்ரீ பிளான்லாம் புக் பண்ணல, சடனாக போய் தான் புக் பண்ணோம். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த ரூம் வாங்க, இங்கே இருக்குது, எங்கள் காட்டேஜ் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்துட்டு செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நியர்பைலே இருந்தது. அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஓகேவாக இருந்தது, எங்கள் ப்ரைஸ் பட்ஜெட் வைஸும் சரி. நெக்ஸ்ட் வந்து ரூம் எல்லாமே க்ளீனிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கேயே வந்து புக் பண்ணிட்டோம். பச்சை ஓடை மலை அந்த ஏரியாவில் வந்து புக் பண்ணியிருந்தோம். கொடைக்கானல்லேருந்து அது ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக சொல்லுவாங்களே அதை பச்சை ஓடை மலையிலேருந்து நாங்கள் புக் பண்ணோம். வீவிங் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க, அதே மாதிரி செம்மையாக இருந்தது. அவங்க காமிச்சிருப்பேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 5:00 இருக்கும், அந்த டைமில் வந்து அவங்க ஷூட் பண்ணேன். 4:30 to 5:00 இருக்கும் அந்த ஈவினிங்கு, அந்த டைமில் தான் அவங்க ஷூட் பண்ணியிருக்கேன். அப்போயே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க, இப்போ காமிச்சதெல்லாம் மிஸ்ட்டாக இருந்தது. ஏர்லி மார்னிங் செம்மையாக இருந்தது. அங்கே வந்து போய் லக்கேஜில் பேக்கெலாம் எடுத்துகிட்டு போனலையே அங்கெலாம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செட்டியார் பார்க் வந்து நாங்கள் போனோம். பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் போயிட்டு நைட்டு வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ரொம்ப லாங்கில் போனால் ரிட்டர்ன் வர முடியாது, டைமிங் க்ளோஸில் இருக்கோ. ஸோ வந்து பக்கத்தில் எது ஓப்பனில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போனோம். ஓப்பனில் எது இருக்குன்னு பார்க்கும்போது செக் பண்ணும்போது 6:00 வரைக்கும் பார்க்கு தான் இருக்கும். ஸோ ஓகே சொல்லிட்டு நாங்கள் பார்க்கு தான் போயிடும். ஏன்னா ஒவ்வொரு பிளேஸ்க்கு வந்து நியர்பை இருக்க பிளேஸில் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப கான்சியஸாக இருந்துட்டு ஒவ்வொரு பிளேஸும் சுற்றி பார்த்துட்டோம். அப்படி இருந்தமே அது லாங்லாம் போகலை, போக முடியல. நெக்ஸ்ட் டைம் போனால் தான் சுற்றி பார்க்கணும். இரு இரு அப்பாவிட்ட அப்பா அப்பா தான் வீடியோ எடுப்பாங்க. அம்மா இந்த எங்கள் வீட்டுக்கார் எம்மா இந்த சா இந்த பா பாட்டு இப்போ ரோஸ் பிடிங்கிட்டு ரோஜா ரோஜா அந்த சாங்லாம் பாடி ரோஸ் கொடுக்க மாட்டிங்களா? கொடுக்க மாட்டிங்களா? ஏன் நிச்சயத்து வந்து வந்து பார்க் வந்துருந்து ஒரு செகண்ட் கூட நிற்கவே இல்லை. சூப்பராக ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம், என்ஜாய் பண்ணால் நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் போகிற முடியா கொடைக்கானல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது, எங்களுக்கு செம்மையாக இருந்தது. லைட்டாக மழை பெய்ய மிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில், அந்த மாதிரி மாறுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிஷாத்துக்கு நல்லா என்ஜாய் பண்ணால் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா துருத்துருன்னு ஆக்டிவாக சூப்பராக வந்து சுற்றி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஃபோட்டோ எடுக்கிறேன் போஸ் கூறான்னு சொன்னதுக்கு அந்த மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருந்தான். நல்லா இருந்தது உங்களுக்கு பார்க்குறதுங்க, பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேம் போட்டிருக்கா, துருள் வருது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு, அந்த மாதிரி சேமாக மூணு மாறி மாறி இருந்தது. அதை உங்களுக்கு காமிச்சிருப்பேன். லைட்டாக தூரிகிட்டு இருந்தது, உங்களுக்கு வியூ ஆகலை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்கும்போது நமக்கு இந்த வியூ தூரிகிட்டு இருந்துச்சு அந்த இடத்துல பிளேஸில். இப்போ நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து கூட்டிகிட்டு பிக்சர்ஸ் எல்லாம் மெமரி பிக்சர்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிக்சர்ஸ்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். செட்டியார் பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா தூரி கொஞ்சம் கிட்ஸுக்கு தேவையான எல்லாமே வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளவர் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் ரோஸில் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இந்த பூ எல்லாமே நிறைய, இந்த பூ நேம் தெரில ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பூ நிறைய ஃபுல்லாகவே இருந்துச்சு. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சுற்றி இருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்க கீரை லைன் கீரைன்னு சொல்லுவோம் அந்த டைப்பில் இருந்தது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கஞ்சா பூ சொல்லுவாங்கலாம், பெரிய பூ இருக்குது, செவந்திலே பெரிய பூ இருக்குன்னு அந்த பூட்டையை வச்சுருந்தாங்க. தம்பி வந்து நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஐடியா நாங்களும் வருவோம்ல.
வேற மீன் குளம் அந்த மாம்பில அந்த பசங்க மீன் குளம் போறேன் உனக்கு அட தெரியுமாடா பேரிக்கா பேரிக்கடா பேரிக்கடா நல்லா இருக்கு. டைம் என்ன சுத்தி பார்க்கலையாமா, அடிக்கடி வரணும்னா தோணாது. நான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிறேன். அம்மா ரெட்டு வைலைட்டு மிக்சிங் டோரியம் அதெல்லாம் இருக்கு. செட்டியார் பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருந்தது. ஸோ அங்கே வந்து சாமி கும்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்தோம். ரொம்ப சூப்பராக பீஸ்ஃபுல்லாக செம்மையாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு வந்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து கோயில் போயிட்டு 6:00 பார்த்தீங்கன்னா பழிச்சிருந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு சாமி கும்பிட்டு வெளியில் வரும் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதாகிடுச்சு, இருட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் பிளேஸஸ்லாம் போக முடியல. நேராக வந்து போய் டின்னர் சாப்பிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். குறிஞ்சியாண்டவர் பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது வீவிங் சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இது பார்ப்பீங்க. வெளியில் வந்துட்டு நாங்கள் வெளியில் வரோம், எங்களுக்கே டீ குடிச்சிட்டு வெளியில் வரோம். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா காட்டு எருமைன்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த இது வந்து வந்துருந்துச்சு. அப்படியே ஒரு ஆயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு அடித்து தூக்கியிருக்கோம் அந்த மாதிரி ஃபோர்ஸில் வந்துச்சு. அவ்வளோ அதுக்கு வந்து யார் என்னன்னு தெரியலையா, தெரியாதாம்மா. யார் இருந்தாலுமே முட்டி எடுத்துருமாம்மா. நம்ம வீட்டில் இருக்க மாடுங்களுக்கும் காட்டில் இருக்கவங்களுக்கும் மலையில் இருக்கவங்களுக்கும் அதான் டிஃப்ரெண்ட்டு. ஜஸ்ட் அந்த ஒரு செகண்ட் தாங்க இல்லைங்க, அந்த ஆயோ அப்படியே முட்டி தூக்கியிருக்கோம். எங்களுக்கு பயமாயிருச்சு, என்னடா இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பயந்துட்டோம் எல்லாருமேன்னு. அதை முடிச்சதுக்கு வெளியில் வந்துட்டோம். இந்த இதெல்லாம் பார்த்துட்டு கடையில் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கார் பார்க்கிங் போனோம் டீ சாப்பிட்டு. அந்த டைமில் தான் அந்த மாதிரி நடந்துச்சு. கண்டிப்பாக பாருங்கள், நீங்களே பார்த்துருப்பீங்க. குறிஞ்சியாண்டவர் கோயில் போய் தர்ஷனம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது நிறைய வந்து சோப்பீசஸ் எல்லாம் ஐட்டம்ஸ் எல்லாமே உட்டில் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது நிறைய வந்து ஷாப்பிங் பண்ண பிடிக்கும். இன்னொரு டெக்கரேஷன் பீஸ் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வேணுன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷாப் பண்ணிக்கோங்க, மறக்காம போனவங்க வந்து எல்லாமே. காமிச்சு பார்த்திங்கன்னா அந்த காட்டெருமைங்கன்னு சொல்லும்போது இவங்க தான் காட்டெருமை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் ஃபோர்ஸ் ஜஸ்ட்டு நான் அப்படியே எனக்கே தீனாடிடுச்சு. ஜஸ்ட்டு கொஞ்சம் அந்த காருக்கு கிராஸ் அதுவாக நான் சும்மா நார்மலாக இருக்க மாடு தான் போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்க தான் ஒதுங்கிவாம்மா காட்டெருமைன்னு சொன்னாங்க. அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஜஸ்ட்டு வந்து ஆயை கிராஸ் பண்ணி போனாங்க, அவ்வளோ கோவம் வந்துருச்சு. எதனாலே தெரியல அந்த ஆயை வந்து பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே விரட்டுவோமே சல்லுன்னு வந்து உள்ளே போயிடுச்சு. கீழே இறங்கிடுச்சு, மலைக்குள்ளே இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து மூவ் பண்ணி வெளியில் வந்தோம். அது
அதுக்கப்புறம் ஏன்னா காரு மூவ் பண்ணல, அப்போ அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணால் நாங்கள் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அங்கேயும் வெயிட் பண்ணோம். அங்கே மாடு கீழே இறங்கினதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் மூவ் பண்ணி வந்தோம். அதுக்கப்புறம் கிளம்பும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கோம். டின்னர் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு ரூமுக்கு போகலாம் தான் பிளான். சின்ன ஒரு கிளிப் தான் எடுத்திருப்பேன். சென்ட்ரல் சிட்டியில் கொடைக்கானலில் நம்ம இப்போ இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் சாப்பிட்டு அப்படியே ஒரு வாக்கிங், ஜஸ்ட் ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டு நியர்பை தான், எல்லாமே பக்கத்து பக்கத்தில் தான் இருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா காரை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பார்க்கிங் ஏரியா கிடைக்கல, அதில் பார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நானும் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் வாக்கிங் போயிட்டு வந்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த டே வந்து, சில்லாக சூப்பராக கிளைமேட் இருந்தது. நம்ம புல் அடிக்கிற வெயிலுக்கு வந்து அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட் சொல்லலாம், அப்படியே ஃபாரினில் இருக்க கண்ட்ரி மாதிரியே இருந்துச்சு. ஃபீலிங் சூப்பராக இருந்தது, அவ்வளோ குளிருங்க நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃபீலிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாட்டு விளாக் வந்து பார்த்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து சம்மரில் போகணுன்னு நினச்சிங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துருப்பாங்க. சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. சின்னதாக ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணிவிட்டு, ரொம்ப ஷாப்பிங் பண்ணல. கொடைக்கானல் வந்துட்டோம், சாக்லேட் வாங்காமல் போனால் எப்படி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கினாங்க, அப்புறம் அத்தை வீட்டுக்கு. அப்புறம் நான் வந்து சும்மா சின்னது, ஏன்னா தம்பி இருக்கான் அடிக்கடி சாக்லேட் சாப்பிட்ருப்பான்னு சொல்லிட்டு கம்மியாக தான் வாங்கினேன். ஸோ அவங்களுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு நான் சின்ன சின்ன முட்டாய் இருக்கீங்களா அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு போயிட்டோம். நிறைய சாக்லேட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, அதை அவங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ப்ரைஸஸ் சாக்லேட் ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வச்சு கொஞ்சம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இயரிங்லேயே தனியாக இருக்கிற ஷாப் இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது, எவ்வளோ ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. சரி ஓகே சொல்லிட்டு அதில் ஒரு இயரிங் வந்து வாங்கினேன். அம்மா வந்து வாங்கிக்க சொன்னாங்க, சரி நல்லா இருக்கு அம்மா வாங்கி தராங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து வாங்கிப்பேன்.